ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பஞ்சு போல் சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரேஷன் அரிசியில் எப்படி சாஃப்டான இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 4 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். 4 கப்புக்கு 1 கப் பச்சரிசி போதும். அது கூடவே 1 கப் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு அரிசி அளந்த அதே கப்பில் 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 3-4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். ரொம்ப எடுத்துக்க வேண்டாம், ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ ஊறின அரிசியெல்லாம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெந்தயத்தை நம்ம போட்டுக்கிறோம். வெந்தயத்தை போட்டதுமே ஊற வச்ச உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். உளுந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் நல்லா திக்காக சாஃப்டாக ஆட்டி எடுத்துக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை நம்ம போட்டுக்கிறோம். அரிசி நல்லா மொளமொள நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கணும். கூடவே ஒரு 2 ஸ்பூன் கல் உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்து ஆட்டிக்கலாம். இப்போ அரிசி நல்லா ஆட்டினதும் ஆல்ரெடி ஆட்டி வச்சுருக்க உளுந்து மாவையும் இதில் உளுந்தையும் இதில் சேர்த்து ஆட்டிக்கலாம். உப்பு தனியாக போட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இது கூடவே போட்டும் நம்ம ஆட்டிக்கலாம். ஸோ இது கூடவே போட்டோம்னா உளுந்து மாவு உப்பு அரிசி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஆட்டி எடுத்துட்டோம்னா ஈஸியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு வெளியே 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள், மாவு நல்லா புளிப்பாயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம எப்பயுமே செய்கிற மாதிரி நம்ம இட்லியை ஆவி கட்டி எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு ஊற்றுறேன். இந்த ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பஞ்சு போல் சாஃப்டான இட்லி. வெறும் ரேஷன் அரிசி தாங்க, ஆனால் அதுலேயே சாஃப்டாக சூப்பரான இட்லி நம்மளால் செய்ய முடியும். நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா பஞ்சு போல் சாஃப்டான இட்லி. இந்த இட்லிக்கு குயிக்காக பண்ணக்கூடிய சாம்பார் ரெசிபியும் நம்ம சேனல்லையே இருக்குது பாருங்கள். பருப்பே போடாமல் சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய சாம்பார் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.